Central IAS Academy, your unique coaching center for all competitive exams. So, very good morning to all. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு உற்சாகமான நாள். தினந்தோறும் அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறதுல 5வது நிகழ்வு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே இது வந்து நீங்கள் விருப்பத்தோடு பார்க்குறீங்களா? வேற ஏதாவது மாற்றிக்கிறணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு 99% கடின உழைப்பு இருந்தாலும் அந்த 1% அந்த விதமாக ஊக்குவிப்பு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெற்றியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலை 6 மணிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சி ப்ளஸ் வந்து நடைப்பயிற்சி அதமாக இருக்கக்கூடிய காரியங்களை செய்துட்டு, ஸோ நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் நம்ம பயணிக்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சாரி, இன்றைக்கி 10 நிமிடம் அப்படிங்கிறது லேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாயிருச்சு, அதனால தான் நம்ம வந்து லேட் ஆகிட்டோம். ஸோ ஓகே, உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு இது உபயோகமாக இருக்குது, ஸோ வேறு எந்த மாதிரியான காரியங்களை குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வகுப்பறைகளில் நம்ம நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய, மாணவர்களுக்கு பயன்படும் விதமாக பாட தலைப்புகளில் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத குறித்து பேசுகிறோம். அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குவிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடத்துகிறோம். ஆனாலும் இந்த அதிகாலை வேளையில் நம்ம ஏன் இதை பேசணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், இது ஒவ்வொருவரும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உடற்பயிற்சி செய்யணும், அதிகாலையில் எந்திரிக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்கள் கூட இந்த மாதிரி நான் ஃபார்முலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி இந்த விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறது நம்ம என்ன குறித்து பேச இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் திருப்தியாக வாழ்கிறோமா, ஒரு சந்தோஷமாக நம்ம வாழ்கிறோமா, நம்பிக்கையோடு வாழ்கிறோமா அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக இன்றைக்கி நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், மாற்றம் ஒன்றே மாறாதது, நாம் மாறாதவரை இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லை, நத்திங் வில் சேஞ்ச் அன்டில் வி சேஞ்ச் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ நாம் மாறாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லை. வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலை வேணாலும் நம்ம இருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமையில் நம்ம இருக்கலாம், ஒரு ஏழையாக நம்ம இருக்கலாம், கிராமப்புறத்தில் இருக்கலாம், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கலாம், அல்லது பல்வேறு நம்ம பிரச்சனைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது நமக்கு யாருமே உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கலாம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழலில் இருந்தாலும் நமக்கான அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம வந்து உலகை புரிந்தால் உயரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிறணும். ஸோ உலகை புரிந்தால் உயரலாம் அப்படிங்கிறது ஓகே தான், ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம தங்கமா அல்லது நம்ம தகரமா அப்படிங்கிறத நம்ம தான் உணர வேண்டும் அப்படிங்கிறது. என்னதான் தங்கமாக இருந்தாலும் அது தரையில் கிடக்கும்போது அதுக்கு மதிப்பு கிடையாது, அது தலையில் இருக்கும்போது கிரீடமாக இருக்கும்போது அப்போதான் அது தங்கமாகிறது. என்னதான் வைரமாக இருந்தாலும் அது தரையில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு இருக்காது. வைரத்தை பட்ட தீட்டும் போது தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பழையில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்மை யார் என்பதை நாம் உணர வேண்டும், நம் மதிப்பு என்ன என்பதை நாம் உணர வேண்டும், நம்முடைய திறமைகள் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அப்ளை பண்ணலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஐயோ, இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பயங்கரமான ஒரு இடலாக இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, எனக்கு வேலை இல்லாமல் பண்ணிருச்சு, அல்லது எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்போ சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும், நிச்சயமாக சூழ்நிலைகள் எப்பவுமே வந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய நிலைமையை உணர வேண்டும், நாம் நம்முடைய மதிப்பை உணர வேண்டும், நாம் யார் என்பதை நாம் நமக்குள்ள அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம உணர்ந்தாதான்
வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், ஆனா நாம் நமக்கான அந்த மகருக்குடைய திறமையை உணரும் போது, நம்முடைய மதிப்பை உணரும் போது, நாம் யார் என்பதை நாம் உணரும் போது, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில நாம் வென்று எடுக்கலாம். அதான் நான் சொன்னேன், நத்திங் வில் சேஞ்ச் அன்டில் வி சேஞ்ச் அப்படிங்கிறது. நாம் மாறாதவரை இந்த உலகத்துல எதுவுமே மாறப்போறது இல்லை. இன்னைக்கு அநேகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒருவேளை நமக்கு அதமாக நல்ல சூழ்நிலை அமையாம இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வந்து நல்ல திறமைகள் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உறவுகள் அப்படிங்கிறது உதவாம இருக்கலாம், ஒருவேளை அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்து பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, சோ நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படிங்கிறது, நிச்சயமாக என்னால முடியும், நான் கண்டிப்பாக வென்றெடுப்பேன், என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அழகாக சொல்வார் ஒரு காரியத்தை, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா அந்த திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வாய்ப்புகளை யாரு சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவங்கதான் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருமா? வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தேடி வருமா? இல்லைங்க. யார் ஒருவர் வாய்ப்புகளை தேடி சென்று பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி. இன்னைக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் இருந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் அப்படியே இருக்க வேண்டியது தான். நிச்சயமாக எவ்வளவுதான் கொரோனாக இருந்தாலும், எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும், எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு வந்து மன சோர்வுகள் இருந்தாலும், நாம நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம இறுதி செய்து இந்த பீரியடுக்குள்ள நான் யார் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நான் நிரூபிப்பேன். ஒருவேளை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமப்புறத்துல இருக்கலாம், ஒருவேளை நம்ம வந்து வறுமையில இருக்கலாம், ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த சூழலுமே இல்லை, எனக்கு சரியான கல்வி அறிவு இல்லை, அல்லது எனக்கு வந்து ஞாபக சக்தி இல்லை, அல்லது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஐடியா கொடுக்கறது யாரும் இல்லை, எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம பிற காரணிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம்னா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, நமக்குள்ள இருக்க எல்லா ஆற்றலும் நம்ம தேடி போவோம். இன்னைக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏராளம் இருக்கு, எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தாலும் ஸோ நான் யார் அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிறத பாருங்க. உங்களை யார் அப்படிங்கிறத நிரூபிங்க. நாளைக்கு நாம் அப்ளை பண்ணிக்கலாம், நாளைக்கு நம்ம போகலாம், நாளைக்கு நம்ம செய்யலாம், நாளைக்கு அப்படிங்கிறது எனக்கு சூழ்நிலை நல்லா மாறும் அப்படிங்கிறது காத்து இருக்கிறதை விட இன்னைக்கே நான் செய்வேன், இன்னைக்கே நான் யார் அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இன்னைக்கு நல்ல விஷயம் சொன்னால் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணால் யாருமே ஷேர் பண்ணுறது இல்லை, நல்ல விஷயங்களை அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் யாருமே பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த உலகம் அப்படிங்கிறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது நிச்சயமாக. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க, யார் ஒருவர் நமக்கு நான் என்ன ஆக போறேன், எனக்குள்ள என்ன திறமைகள் இருக்கிறது, நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், ஒருவேளை நம்ம வந்து வறுமையில இருந்திருந்தா இன்னைக்கு வறுமையில இருந்தவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையே, இன்னைக்கு வாழ்க்கையில சாதனையாளர்கள் பூரா பாருங்க, நிச்சயமாக அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக கடினமாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் அந்தமாக இருக்கக்கூடியது வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும், நிறைய 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 சூழலில் தடைகள் இருந்திருக்கும், வறுமை இருந்திருக்கும், அந்தமாக இருக்கக்கூடிய நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்து தான் தன்னை அறிந்ததுனால தான், அதான் நான் சொன்னேன், நம்மை அறிந்தால் நாம் இந்த வாழ்க்கையில் உணரலாம், உலகை அறிந்தால் நாம் உயர பறக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நமக்குள்ள இருந்து தான் அந்த மாற்றம் நிகழ வேண்டும், ஸோ நம்மில் இருந்து தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில நம்ம நல்லா ஜெயிக்கலாம். Everyone should have an aim in life. Life without an aim, like a journey without a destination. A lofty aim inspires us to do the greater things. It makes our life meaningful. So நம்ம லைஃப் வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு உயர்வான லட்சியத்தை நம்ம அடையணும், அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யணும், அது நம்ம வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கணும், வாய்ப்புகளை நம்ம தான் தேடி செல்லணும், அந்த வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை இறுதியாக அதை உறுதியாக பற்றி கொள்ளணும். அப்படி நம்ம ஒரு சூழலை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வெற்றியை இங்க யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக இந்த ஊருக்கு வந்து பழி சொல்ல தெரியும், ஆனா வழி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கவிஞர் அந்த மாதிரி ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லி, இந்த ஊர் அப்படிங்கிறது நம்மளை பழி சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த ஊர் அப்படிங்கிறது நம்மளை குறை சொல்லிட்டே இருக்கும், இந்த ஊர் அப்படிங்கிறது ஒண்ணுக்கு உதவாத உதவாக்கற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நாம நான் யார் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் தங்குங்க, நான் மண்ணில் கிடக்கிறேன், மண்ணில் கிடக்கிற தங்கம் மிதிக்கப்படும், மண்ணில் கிடக்கிற தங்கம் அப்படிங்கிறது மதிப்பில்லாததாக இருக்கும், ஆனாலும் நானும் ஒரு நாள் ஜொலிப்பேன், அந்த தங்கத்தை அந்த பட்டத்திட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஜொலிக்கும். அது மாதிரி நான் என்னை தீனே என்னை நானே பட்டை தீட்டப் போகிறேன், நான் என்னை நானே மெருகேற்றப் போகிறேன்,
நான் என்னை நானே உருவாக்க போகிறேன். நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த ஆற்றல்களை நான் வெளிப்படுத்த போகிறேன். நிச்சயமாக நான் இன்னைக்கே நான் அப்ளை பண்ணுவேன், இன்னைக்கே நான் படிப்பேன், இன்னைக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா என் வாய்ப்புகளை தேடி நான் செல்வேன். இன்னைக்கே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உழைப்புல ஒரு நேரத்தை முதலீடு செய்வேன். நான் இன்னைக்கு யார் அப்படிங்கறத நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா, ஒருவேளை நீங்க மாணவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க தொழில் புரிவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சொல்றதை மறைச்சுங்க, நத்திங் வில் சேஞ்ச் அன்டில் வி சேஞ்ச். நாம் மாறாத வரைக்கும் இங்கு எதுவுமே மாறப்போறதில்லை. ஸோ நாம் மாறுவோம், வாய்ப்புகளை பயன்படுத்துவோம், என்ன தடைகள் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முயற்சியாலும் நம்முடைய பயிற்சியாலும் அதை தடை செய்வோம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. ஸோ இந்த நாளில் நிச்சயமாக உங்களோடு சின்ன காரியம்தான், ஒரே காரியம், நாம் மாற வேண்டும், நாம் யார் என்பதை உணர வேண்டும், நம் மதிப்பு அப்படிங்கிறத நம்ம என்னன்றத உணர வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். தினந்தோறும் அதிகாலையில 6 மணிக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய ஜாக்கிங் போயிட்டு வரதுனால, உடற்பயிற்சி பண்ணிட்டு வரதுனால, ஸோ என்னுடைய உடல் மொழி அப்படிங்கிறது வேணா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ நம்ம உடல் மொழி அப்படிங்கிறத பார்க்கறத விட, இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத பார்க்கிற விட, என் முக பாவனை அப்படிங்கிறத பார்க்கிற விட, சொல்லுகிற கருத்து, அந்த சொல்லுகிற ஆழம், ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்லது சொல்றதுக்கு ஆளே இல்லை, நம்மளை உத்வேகப்படுத்துறதுக்கு ஆளே இல்லை, நம்மளை குறை சொல்றதுக்கு அநேகர் இருக்கலாம், நம்மளை காயப்படுத்துறதுக்கு அநேகர் இருக்கலாம், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கலாம், ஆனாலும் எங்கேயே ஒரு ஆள். ஸோ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் ஒரு டெஸ்டிமோனி. கடந்த 21 ஆண்டுகளாக பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கியவன் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாணவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது சொல்ல முடியும். சாதாரண அந்த மாதிரி சூழல்ல இருந்து பறந்து வந்து இன்னைக்கு அநேக பட்டங்களை பெற்று அநேக அதிகாரிகளை உருவாக்கி அப்படிங்கிறத அந்த அனுபவத்தோட தான் உங்க கூட தினந்தோறும் அதிகாலையில நான் பேசிட்டு இருக்கிறேன். வாய்ப்புகளை உருவாக்குங்க, நீங்க யார் என்பதை உணருங்க. ஸோ நீங்க மாறுங்க, நம்ம நிச்சயமாக இந்த உலகை புரிந்தால் உயரலாம் அப்படிங்கிற நல்ல கருத்தோடு. ஸோ இன்னைக்கு நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ இது மாத்திரம் இல்லை, அடுத்த 7 மணிக்கு கிளாஸ் இருக்கு, 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு, 2 மணிக்கு கிளாஸ் இருக்கு, ஈவினிங் 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு, 8 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கு. சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமியோட நீங்க இணைஞ்சிருங்க, யூடியூப்ல இணைஞ்சிருங்க, ஃபேஸ்புக்ல இணைஞ்சிருங்க, அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இணைஞ்சிருங்க, டெலகிராம்ல இணைஞ்சிருங்க. நீங்க யாரெல்லாம் வாழ்க்கையில நான் சாதிப்பவன், நான் சாதிப்பவன், நான் சாதிப்பவன், என்னோட வாழ்க்கையில நான் உயரப்போகிறேன், உயரப்போகிறேன், இந்த நாள் எனக்கான நாள், இந்த நாள் நிச்சயமாக எனக்கு பாசிட்டிவா இருக்கும், நான் இந்த நாள்ல என்ன, நான் யார் என்பதை நான் இந்த நாள்ல நிரூபிக்க போகிறேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் ஜெயிக்க போகிறேன். ஸோ எனக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே நெகட்டிவாக இருந்திருக்கலாம், எல்லாமே எனக்கு எதிராக இருந்திருக்கலாம், ஆனா இன்னையிலிருந்து நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற உத்வேகத்தோட வாழ்க்கையில சாதிக்க புறப்படுகிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நாம பேசியிருக்கிறது நத்திங் வில் சேஞ்ச் அன்டில் வி சேஞ்ச். நாம் மாறாதவரை இங்கு எதுவுமே மாறப்போறதில்லை. நாம் யார் என்பதை நாம் உணர்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இன்றைக்கே நான் செயல்படுவேன், வாழ்வில் உயர்வேன் அப்படிங்கிறதோட. ஸோ விடைபெறுகிறேன். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே.